டிஜிட்டல் இந்தியா, எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கி நாம் இந்த வெப்சைட்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் வந்து கேலி, லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டை ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இதில் வந்து ரியலாக பேமெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, அதர்வைஸ் ஏதாவது டெபாசிட் பண்ணால் நாம் அமௌண்ட்டு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம், சரிங்களா? ஓகே ஓகே, இந்த வெப்சைட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை ரிவ்யூ பார்ப்போம். நாம் கேலி மைனிங் வெப்சைட் ரிவ்யூ, ஓகேங்களா, ரிவ்யூ போய் பார்க்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 3.1 தான் இருக்குது, அதாவது 3 தான் கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கில். அடுத்து வந்து கேலி டாட் சிசி ஸ்கேம்டு ஃபார் எ ஃபியூ மந்த்ஸ் பேக். இது வந்து நிறைய பேர் வந்து ஸ்கேமுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ட்ரை டு நாட் நோ இன் டு ட்ரை நாட் டு இன்வெஸ்ட், ஓகேங்களா. இவர் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரை நாட் டு இன்வெஸ்ட், யூஸ் மைனிங் காயின், இன்க்ரீஸ் ஹேஷ் பவர். ரிமெம்பர், டு நாட் இன்வெஸ்ட் பேஸ் யூ திங்க் யூ கேன் இன்வெஸ்ட் யூ மைன் காயின் டு இன்க்ரீஸ் ஸ்பீட் ஆஃப்டர் 2 days. ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது என்ன மைனிங்னால், இது வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங். எல்லாம் என்னென்ன கிரிப்டோ கரன்சி நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிட்காயின், பிட்காயின் கேஷு, டேஷ், ட்ரான் காயின், இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து மைனிங்கில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பார் 1GH 0.025. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளான்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எத்திரியம் ரிப்பிளுக்கு $1. நம்ம வந்து அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நாம் மைனிங் என் பண்ணுற மாதிரி இருக்குது. ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் போய்ட்டு நம்மளுடைய யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐம் நாட் அ ரோபோட் அதை ஓகே பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டர் ஆகிடும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து விட்ரா பண்ணணும்னா பிட்காயின் அட்ரஸ் தான் கொடுத்தாகணும், பிட்காயின் கேஷ் அட்ரஸ் தான் கொடுத்தாகணும். இந்த மாதிரி அட்ரஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, நம்முடைய எக்ஸ்சேஞ்சை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சில் சப்போஸ் அமௌண்ட் வச்சுருந்தீங்களானா, அந்த அமௌண்ட்டு வந்து உங்களை நீங்கள் இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய டிபாசிட் அட்ரஸாக இருக்கட்டும், ரிசீவிங் அட்ரஸாக இருக்கட்டும், எந்த அட்ரஸுமே நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் கொடுக்க வேணாம். இதில் அமௌண்ட்டு வந்து விட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சோட அட்ரஸ் கொடுத்து தான் ஆகணும். எக்ஸ்சேஞ்ச் அட்ரஸ் கொடுக்காமல் விட்ரா பண்ணவே முடியாது. அப்படி நீங்கள் உங்கள் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த காயின்ஸோட அட்ரஸ் கொடுக்கும்போது, நீங்கள் சப்போஸ் அந்த காயின்ஸ் ஆல்ரெடி அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கி வச்சுருந்தா, உங்களுடைய காயின்ஸு ஓவராலாக மொத்தமாக நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் போய் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து ஒரு சில நாட்கள் தான் வந்து ஒர்க் ஆகும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மெஜிஸ்ட்ரி வெப்சைட்னு. அந்த வெப்சைட்டில் வந்து நான் அதில் வந்து டிபாசிட்டே இல்லாமல் மைனிங்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து நானும் வந்து பிடிசி மைனிங்க்கு வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணல, பட்டு மைனிங் காயின்ஸ் வந்துட்டு இருந்தது. கரெக்டாக நான் விட்ரா அமௌண்ட் ரீச் ஆகும்போது அந்த வெப்சைட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் அந்த வெப்சைட்டு ஓப்பனே ஆகலை, நாட் ரீச் அப்படி தான் வந்துட்டு இருக்குது. வேறு நீங்கள் அந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலை. இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணால் தான் உங்களுக்கு மைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் டிபாசிட் பண்ண அமௌண்ட்டு வந்து வராமல் போகலாம். ரிவ்யூ நல்லா பாருங்கள். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ட்ரை நாட் டு இன்வெஸ்ட், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க மேக்ஸிமம் நிறைய பேர். ஸ்கேம்டு ஃபார் எ ஃபியூ மந்த் பேக், இவரை வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து இவரும் வந்து இன்வெஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு லூஸ் யுவர் மணி, இன்வெஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு லூஸ் யுவர் மணி, இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் அமௌண்ட்டை லூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட சில பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் எக்கச்சக்கமாக இருக்குது ரிவ்யூஸு.
ஸோ ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ண வேணாம் தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 6 பேர் தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்க எல்லாமே நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவாக எந்த ரிவ்யூஸும் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.